தாய் வீடு ஆகஸ்ட் 2022. அதிசயிக்க வைத்த போர்த்துக்கல். எழுதியவர் குரு அரவிந்தன். வாசிப்பது குமணன் தம்பி. புதிய தலைமுறையினருக்கு போர்த்துக்கல் நாடு சுற்றுலாவுக்கு ஏற்ற ஒரு நாடாகத்தான் தெரியும். ஆனால் புலம்பெயர்ந்த எமக்கு இலங்கை ஒரு காலத்தில் கைப்பற்றி தமது ஆட்சியின் கீழ் வைத்திருந்தவர்கள் என்பதும் தெரியும். எமது மண்ணை ஆக்கிரமித்தவர்களில் முதலில் இடம்பெற்றவர்கள் தென்னிந்திய அரசர்கள். அதன்பின் போர்த்துக்கேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர், தற்போது சிங்களவர். எமது மண்ணை ஆக்கிரமித்தவர்களின் நாடுகளுக்கு செல்ல வேண்டுமென்ற விருப்பம் காரணமாக போர்த்துக்கல்லை தவிர இதுவரை எல்லா இடங்களுக்கும் சென்றிருந்தேன். இம்முறை அந்த விருப்பத்தையும் நிறைவேற்றியிருந்தேன். 1505 இலங்கையில் கால்பதித்த போர்த்துக்கியரான டான் லாரன்ஸ் தி அல்மேடா குழுவினர் கோட்டை இராச்சியத்தை கைப்பற்றியதைத் தொடர்ந்து ஒவ்வொரு இடமாக கைப்பற்ற தொடங்கியிருந்தனர். ஆனால் யாழ்ப்பாண மன்னன் சங்கிலியனின் எதிர்ப்பால் கைப்பற்ற முடியாமல் பல வருடங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது என்பது வரலாறு. காங்கேசன் துறையில் கோட்டை கட்டுவதற்காக அத்திவாரம் போட்டாலும் மக்களின் எதிர்ப்பால் அதை கைவிட வேண்டியும் வந்தது. ஆனால் அங்கு சென்றபோது வரலாற்றில் இடம்பெற்றவர்கள் எல்லாம் சிலைகளாக நிற்பதைத்தான் என்னால் காண முடிந்தது. அன்று அட்லாண்டிக் சமுத்திரத்தை கடல் வழியை கடந்து கோவாவுக்கு வந்த வாஸ்கொடகாமாவின் சிலையையும் அங்கே காண முடிந்தது. சுற்றுலாவில் ஆர்வம் உள்ளவர்களுக்காக முதலில் போர்த்துக்கல் பயணம் பற்றி குறிப்பிடுகின்றேன். டொரண்டோ பியர்சன் விமான நிலையத்திலிருந்து போர்த்துக்கல் தலைநகரான லிஸ்பனுக்கு செல்வதற்கு சுமார் 35,060 மைல்கள் வட அட்லாண்டிக் சமுத்திரத்துக்கு மேலாக கடக்க வேண்டும். ஏர் கனடா விமானம் முதலில் வடக்கு நோக்கி பிரின்ஸ் எட்வர்ட் தீவு வரை சென்று அங்கிருந்து வட அட்லாண்டிக் சமுத்திரத்தை கடந்து லிஸ்பனை அடைந்தது. சுமார் 500 மைல் வேகத்தில் பறந்த இதற்கு சராசரி 7 மணித்தியாலங்கள் எடுக்கின்றன. நேர வித்தியாசம் காரணமாக 5 மணி நேரம் முன்னதாகவே லிஸ்பனை சென்றடைந்ததால் கடிகாரத்தில் நேரத்தையும் தூக்க நேரத்தையும் அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொண்டோம். வழமை போல கோவிட் தடுப்பூசி 2 போட்டிருக்க வேண்டும் மற்றும் பயணத்திற்கு முன்னெடுத்த கோவிட் தொற்று இல்லை என்பதற்கான சான்றிதழ் காட்ட வேண்டும். கொண்டு செல்லக்கூடாது என்று சொல்லப்பட்ட பொருட்களை தவிர்ப்பது உங்கள் பயணத்துக்கு நல்லது. போர்த்துக்கல்லில் சுற்றுலா பயணிகள் செல்லும் இடங்களில் உள்ள பணியாளர்கள் நன்றாக ஆங்கிலம் கதைப்பது மட்டுமல்ல மிகவும் அன்பாகவும் பழகுகின்றார்கள். பாதுகாப்பான நாடா இது என்று கேட்டால், 2020 குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் படி போர்த்துக்கல் 163 நாடுகளின் பட்டியலில் 3வது இடத்திலும் ஐரோப்பாவில் 2வது இடத்திலும் ஐஸ்லாந்து அடுத்ததாக இருக்கின்றது. குற்றமே நடக்காத நாடு ஐஸ்லாந்து என்று பெயர் எடுத்தது. நான் ஐஸ்லாந்து சென்று வந்தபோது கடமையில் இருக்கும் போலீஸ்காரர்கள் வீதிகளில் காணவே இல்லை. அவரவர் அந்த நாட்டு சட்டத்தை மீறாமல் நடந்து கொண்டார்கள். ஆனால் போர்த்துக்கல்லில் வீதிக்கு வீதி போலீஸ்காரர்கள் கடமையில் இருப்பதை காண முடிந்தது. தெருக்களை பொறுத்தவரையில் வண்டியில் பயணிப்பதற்கு பெருந்தெருக்கள் நல்ல நிலையில் உள்ளன. அநேகமான பெருந்தெருக்களில் போவதற்கு டோல் பணம் கட்ட வேண்டும். எனவே வண்டியை வாடகைக்கு எடுக்கும்போது டோல் பாஸ் உள்ள வண்டியாக எடுப்பது நல்லது. லிஸ்பனில் இருந்து வடக்கே உள்ள போர்ட்டோ நகருக்கு முன்கூட்டியே பதிவு செய்து தொடர் வண்டியில் தான் பயணித்தோம். வசதியாக இருந்தது. அதன்பின் போர்ட்டோவிலிருந்து தெற்கே உள்ள அஸ்காரவுக்கு உள்ளூர் விமானத்தில் சென்றோம். அங்கேயும் வண்டியை வாடகைக்கு எடுத்து பாவித்தோம். அநேகமான வாடகை வண்டிகள் பென்ஸ், BMW இருக்கின்றன. ஊபர் வாடகை வண்டி சேவையும் டாக்ஸி சேவையும் அங்கே கிடைக்கின்றது. போர்த்துக்கல்லில் ஈரோ நாணயம்தான் பாவனையில் இருக்கின்றது. அநேகமான நகரங்களில் உள்ளூர் தெருக்கள் எல்லாம் மிக பழைய தெருக்கள் என்பதால் சிறிய சதுர கற்களை அழகாக அடுக்கி போடப்பட்டிருக்கின்றன. மிக பழைய பாரம்பரிய தெருக்களை அப்படியே மாற்றங்கள் செய்யாமல் திருத்தங்களை மட்டும் செய்து வைத்திருக்கிறார்கள். சிறுவர்களுக்கான பொழுதுபோக்கு இடங்கள் நிறையவே இருக்கின்றன.
ஒவ்வொரு நகர மத்தியிலும் மெரிகோராண்டில் சிறுவர் சிறுமியர் மகிழ்ச்சியோடு சுற்றி வருவதை காண முடிந்தது. அநேகமான சுற்றுலா பயணிகள் செல்லும் இடங்களில் கிட்டார் இசையுடன் பைலா பாடல்கள் பாடிக்கொண்டிருந்ததை காண முடிந்தது. விரும்பியதை சாப்பிடக்கூடிய வகையில் கடல் உணவுகள் தாராளமாக கிடைக்கின்றன. நல்ல உணவகங்களுக்கு செல்ல வேண்டுமானால் முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்யாமல் சென்றால் எந்த காரணம் கொண்டும் உள்ளே விட மாட்டார்கள். உணவகங்கள் நிறைய இருப்பதால் விரும்பிய இடத்தில் சாப்பிட முடியும். மது வகைகள், உள்ளூர் தயாரிப்புகள் தாராளமாக கிடைக்கின்றன. லிஸ்பன், போர்டோ, அஸ்காரோவ் நகரங்களில் இந்திய உணவகங்கள் இருந்தன. சிக்கன் பிரியாணி, பட்டர் சிக்கன், நான் போன்றவை சாப்பிட கிடைத்தன. இலங்கையில் இருக்கும் அலரி, பூனாரி, காகிதப்பூ போன்ற பூஞ்செடிகளை பல வண்ணங்களில் அநேகமான இடங்களில் காணக்கூடியதாக இருந்தது. இலங்கையிலிருந்து அங்கு சென்றதா அல்லது அங்கிருந்து இலங்கை வந்ததா தெரியவில்லை. இலங்கையில் உள்ள மயில்கள் போல அங்கேயும் மயில்கள் இருக்கின்றன. தென்னை மரங்களை மட்டும் அதிகம் காண முடியவில்லை. ராகாஸ் ஆற்றின் முகத்துவாரத்தில் இருக்கும் லிஸ்பன் நகர் போர்த்துக்கல்லின் தலைநகராகும். இந்த ஆறு படகு சவாரிக்கு பிரபலமானது. இங்குள்ள கோட்டை போன்ற நான்கு மாடிகளை கொண்ட பிலீம் கோபுரம் 16 நூற்றாண்டைச் சேர்ந்தது. சென்ட் ஜோர்ஜ் கோட்டை 8 நூற்றாண்டைச் சேர்ந்தது. 7 மலைக்குன்றுகளும் பட்டிமா ஒப்பிடோஸ் என்ற இடமும் பிரபலமானது. வடக்கே உள்ள போட்டோ திராட்சை தோட்டங்கள் குன்றுகளின் உயரத்தில் டோரோ ஆற்றங்கரையில் இருப்பதால் செழிப்பாகவும் ருசிமிக்கவனவாகவும் இருக்கின்றன. போர்த்துக்கல்லின் பிரபல போட்டோ வைன் இங்கேதான் தயாரிக்கப்படுகின்றது. முன்கூட்டியே பதிவு செய்துவிட்டு சென்றால் வைன் தயாரிக்கும் முறையை விளங்கப்படுத்துகிறார்கள். அவர்களின் வெவ்வேறு வகையான வைன்களை ருசி பார்க்கவும் தருகிறார்கள். இலங்கையின் மலைநாட்டில் தேயிலை தோட்டங்களில் நின்றது போன்ற அனுபவம் அங்கே கிடைத்தது. லிண்டாக் ஹில்லில் உள்ள பீனா ஸ்டாண்ட் என்ற இடத்தில் உள்ள 19 நூற்றாண்டைச் சேர்ந்த காபோ டா ரோகா அரச மாளிகை வரலாற்று சிறப்பு மிக்கது. அக்காலத்தில் அரசர்கள் எவ்வளவு வசதிகளோடு உல்லாச வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை இந்த அரண்மனையை பார்த்தபோது புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த அரண்மனை குன்றின் உயரத்தில் இருப்பதால் வாசலில் இருந்து அவர்களே தங்கள் வாகனத்தில் ஏற்றிச் செல்கிறார்கள். மிக பழைய கோட்டைகளையும் சிலைகளையும் அநேகமான இடங்களில் காண முடிந்தது. உதைபந்தாட்ட வீரர்களின் சிலைகளையும் காண முடிந்தது. அஸ்காரோவ் மாகாணத்தில் உள்ள சுமரைன் கடல்வாழ் இனங்களின் காட்சிச்சாலை சிறப்பாக இருக்கின்றது. தண்ணீரில் டால்பின்கள் சாகசம் சிறுவர்களை மகிழ்விக்கிறது. பறவைகளின் சாகசங்களும் ரசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்லைட் அண்ட் ஸ்பிளாஷ் தண்ணீர் விளையாட்டு அரங்கம் குடும்பமாக வந்து பொழுதுபோக்க சிறந்த இடம். வெயில் காலமாக இருந்தாலும் தண்ணீர் குளிராக இருக்கின்றது. லாகோஸ் நகரத்தில் 17 நூற்றாண்டு பழைய கோட்டை, சான்ட்ரோ அன்டோனியோ தேவாலயம் போன்றவற்றை பார்க்கலாம். கடற்கரையில் குளிப்பதனால் அழகிய கடற்கரைகள் இருக்கின்றன. நான் சென்று பார்த்த பிரயாடோனா அனா பீச், பிரயாடா மரீனா பீச், பென்ட்ராடா பிடாடி ஆகியன அழகானவை. மிகவும் சுத்தமாக இருக்கின்றன. கடல் அலைகளால் அரிக்கப்பட்ட மஞ்சள் கலந்த செங்கட்டி நிறமான குன்றுகள், கடல் நீரில் தலையீட்டி நிற்கும் காட்சிகள் அழகானவை. படகுகளைச் சென்று அவற்றை அருகே பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்கின்றன. இதுவரை ஓவியங்களில் மட்டும் பார்த்த கடற்கன்னிகள் நிஜமாகவே கடற்கரை ஓரங்களில் வெயில் காயும் காட்சிகளையும் இங்கே காண முடியும். காரணம், மேலாடை இல்லாமல் டொப்லெஸ்ஸாக பெண்கள் குளிக்கக்கூடிய வகையில் 9 கடற்கரையோரங்கள் போர்த்துக்கல்லில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் 3 கடற்கரையோரங்கள் உலகத்தரத்தில் சிறந்த முதல் 10 இடத்தில் இடம் பிடித்திருக்கின்றன. அதனால் உலகம் முழுவதிலும் இருந்து வரும் 10 வயது பெண்களை கவர்ந்த இடமாக இந்த கடற்கரைகள் இருக்கின்றன. ஆண்களும் பெண்களுமாய் நூற்றுக்கணக்கானவர்கள் துவாய்த்துண்டை விரித்து நீச்சல் உடைகளுடன் வெயில் காய்ந்து கொண்டிருந்தனர். கடற்கரையில் பெண்கள் இப்படி டொப்லெஸ்ஸாக மார்பு தெரிய திரிவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்று அங்கே கடமையில் இருந்த லைஃப் கார்டிடம் கேட்டேன். அவரும் ஒரு இளம் பெண்மணி என்பதால்
அடுத்த கேள்வி கேட்க முடியாமல் ஆண்கள் மேடாலை இல்லாமல் இப்படி திரியலாம் என்றால் சமத்துவ உலகில் பெண்களும் திரியலாம் தானே? இளம் பெண்கள் தங்கள் மனசிலே இருக்கும் ஆசைகளை வெளிப்படுத்தத்தானே தினமும் இங்கே வந்து குவிகிறார்கள். இதில் என்ன தவறு என்று பதில் தந்தார். எங்களுக்குத்தான் இப்படியான காட்சி புதுமையாக தெரிந்ததை தவிர அங்குள்ளவர்களுக்கு, குறிப்பாக ஐரோப்பியர்களுக்கு, இது பழகி போய்விட்டது. ஸ்பெயின் சென்றபோது பார்சிலோனிட்டா பீச்சிலும் இதுபோல சிலரை கண்டேன். ஐரோப்பிய நாடுகளில் உள்ள அநேகமான கடற்கரைகளில் போர்த்துக்கல் கடற்கரைகளுக்குத்தான் அதிகமான இளம்பெண்கள் வருகிறார்களாம். அருகே உள்ள பிராயாடா பட்ராடா கடற்கரையில் நீங்களே படகு வலிக்கக்கூடிய கயாக், ஸ்டாண்ட் அப் பெடல் போட், ஸ்னோக்கல் போன்ற பல வசதிகள் உண்டு. பயணிக்கும் வழிகளில் நிறையவே கோல்ஃப் மைதானங்களை காணக்கூடியதாக இருந்தது. கலிபோர்னியாவைச் சேர்ந்த கோல்ஃப் விளையாடுபவர்கள் பலர் அங்கு வந்து தங்கியிருக்கிறார்கள். காரணம் கேட்டபோது பல வசதிகள் இருப்பதாகவும், பயிற்றுநர்கள் மட்டுமல்ல மைதானத்திற்கான வாடகையும் மலிவாக இருப்பதாக குறிப்பிட்டனர். போர்த்துக்கல்லில் பரந்த பெரிய வெளிகளை காண முடியவில்லை. சிறிய குன்றுகள் நிறைந்த இடங்களாகவே அநேகமாக இருக்கின்றன. இந்த குன்றுகளில் தொடர்ச்சியாக இல்லாமல் ஆங்காங்கே சிறிய நகர குடியிருப்புகளை பயணத்தின் போது காண முடிந்தது. லாகோ நகரத்தில் உள்ள சன் சிட்டி பார்க் கலை ஆர்வம் உள்ளவர்களை கவரக்கூடியது. கடந்த 18 வருடங்களாக இயங்கும் இந்த சன் சிட்டி பார்க்கில் சுமார் 6 ஏக்கர் நிலத்தில் 55,000 டன் மணலால் உருவங்களை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். ஈஃபில் கோபுரம், பெலிம் கோபுரம், பிக் பென் போன்ற கோபுரங்கள் எலிசபெத் மகாராணி, போப்பாண்டவர், பிரான்சிஸ், அவட்டார், ஹாரி போட்டர், ஸ்டார்வார்ஸ், பெர்னாண்டோ பெசாவா, கிறிஸ்டினா ரொனால்டோ, இந்து கடவுள்களான சிவன், முருகன், கணபதி போன்ற செம்மணலால் செய்த பல பெரிய உருவங்களை இந்த பார்க்கில் காண முடிந்தது. எனது மகன் குறிப்பிட்டது போல முன்பு எழுச்சி பெற்று நாடுகளை பிடித்த நாடுகளெல்லாம் இப்போது சோம்பேறி நாடுகளாகிவிட்டன என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. கிரேக்கம், ரோமம், எகிப்து, நோர்வே, ஸ்வீடன், பின்லாந்து, ஒல்லாந்து, போர்த்துக்கல், பிரித்தானியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் இதற்கு நல்ல உதாரணமாக இருக்கின்றன.